the bell icon on the YouTube app and never miss another update. ஹலோ வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னா, இப்போ தான் மார்க்கெட் போயிட்டு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கோழி வாங்கிறேன். ஒரு கோழி வாங்கியிருக்கேன். ஸோ வெட்டி நல்லா அரைச்சி கழுவியாச்சு இது. ஸோ எனக்கு வந்து கோழி பெரட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் வந்து பாருங்க, இங்கே இருக்குது. உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி ஒரு நாளாக வச்சுங்க. அப்புறம் பூண்டு ஒரு 6 பல்லு 7 பல்லு போல். இது வந்து அரைக்கிறதுக்கு இஞ்சி, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி பழம், ஒரு சிராய். சிராய் வந்து எலுமிச்சம் புல்லில் புல்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து கருப்பில் ஒரு கொத்து. இது வந்து புவா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க, கேண்டல் நட். இப்போ நம்ம தமிழகம் கொஞ்சம் நிறைய பாய்ப்பாங்க இதெல்லாம் வந்து. அப்புறம் மிளகு ஒரு அளவு, கைப்பிடி அளவு. ஒரு கறி மசால் பட்டை 2. அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம். அப்புறம் கிராம்பு, மல்லி கொஞ்சம் எடுத்துங்க. அப்புறம் கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி ஒரு ஒரு கொத்து எடுத்துங்களா. இது கரம் மசாலா 1 கரண்டி, மஞ்சத்தூள் 1 கரண்டி, வெள்ளை மிளகு அரைச்சது 1 கரண்டி, 1/2 கரண்டி எடுத்துங்க. அப்புறம் சீரகம், சோம்பு 1/2 கரண்டி. அப்புறம் தேவையான அளவு உப்பு. அப்புறம் மல்லித்தூள் 1 கரண்டி, கசகசா 1 கரண்டி, தூள் 3 கரண்டி, இறைச்சி கறித்தூள் 3 கரண்டி, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் 1 கரண்டி. இந்த கோழிக்கு நம்ம சமைக்கிறப்ப வந்து வெந்தயம் போடுவோம் நான். வெந்தயம் 1 கரண்டி வந்து புளி தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுங்க. ஸோ அந்த கோழி கறிக்கு நம்ம வைக்கிறது, கோழி பிரட்டலுக்கு புளி தண்ணி கொஞ்சம் 1 கைப்பொடி அளவு புளி. இந்த பாருங்கள், இந்த வெங்காயம் பூண்டுலாம் எடுத்துக்கிறதுலாம் இந்த கோழி பிரட்டுறதுக்கு. இஞ்சி பூண்டு வெங்காயம் அரைச்சது. அப்புறம் அந்த தக்காளி பழம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக விட்டிங்க. என்ன சார் சூடாயிருச்சு பார்த்தீங்க? இப்போ அந்த கறி மசாலா பட்டெல்லாம் நம்ம போட ஆரம்பிக்க போகிறோம். இப்போ இது கிராம்பு, அதோட ஹெர்ப்ஸு, மிளகு எல்லாத்தையும் போடுறோம். பார்த்துங்க, கோழி கரட்டலுக்கு பாருங்கள், சீரகம், சோம்பு, மல்லி. இது வந்து அந்த கெண்டல் நட்னு வாங்க, கெண்டல் நட் புவா கிராஸ்னு வாங்க. வெந்தயம் கொஞ்சம். ஓகே, வெங்காயத்தை போட போகிறோம். நல்லா கிண்டுங்க, நல்லா வதக்குங்க. நல்லா இதை வதங்கி நல்லா ஒரு மாநிறம் பொன்னரமாக வந்தோடனே அப்புறம் தக்காளி பழம், மற்ற மற்ற ஐட்டம்லாம் நம்ம போட்டு வதக்க போகிறோம். ஓகே, அடுத்தது இந்த எலுமிச்சம்பல் சிராய், கொஞ்சம் உருளைக்கிழங்கு, கருவேப்பிலை எல்லாம் வதக்குங்க. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி அந்த ஹெர்ப்ஸ்லாம் போட்டோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா நோட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் சமைங்க. உங்களுக்கு வந்து அந்த ட்ரெடிஷ்னல் ஸ்டைல் கிடைக்கும் உங்களுக்கு. கோழி பரட்டல் நல்லா வதங்குது. இஞ்சி பூண்டு வெங்காயம், அந்த சிராய், கறிமசால் போட்டால், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தது 1 கரண்டி மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுங்க. மஞ்சத்தூள் ரொம்ப முக்கியம் கறிக்கு, ஹெல்த்துக்கு நல்லது அது. ஏன்னா மஞ்சத்தூள் நான் 1 கரண்டி போட்டிருக்கேன், அப்புறம் திரும்பி இன்னும் கொஞ்சம் போடுவேன். எனக்கு மஞ்சத்தூளில் கறி வைக்க ரொம்ப ஆசை. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு விழுந்து
कोली पेरतलना इंजी पूंड मुख्यम ओके वदगरप ना मन वर्मण या कम सन कम अभी वीटल अम्मा पारा नहीं समचि को ना इनके समचि पिने को अदा इनके सम सूपरान समेल इनके ओडिकटे पातकटी पड़ रहा कोलिएटें ना किंड ना किंड ना को ना वजा अब ना वजंगे को ना किंडन अर कर पेपर वैट वेल मिगु तूल और कर गरम मसाला और कर मलतूल और कर मुख्य कोलिकरी को कसगस रोम पायकमाटा नाम पाईपा कोल कसगस और कर कलरी वि நல்ல மணமா இருக்கு அடுத்து வந்து அதை எடுத்து வச்ச கொட்டை மிளகாய் தூள் 3 கரண்டி அப்புறம் இறைச்சி கறி தூள் அது ஒரு 2 கரண்டி சோ இதெல்லாம் விட்டு நல்லா கிளறுங்க நல்லா கிண்டி அது கொஞ்சம் நல்லா வெந்துறோம் பதமா வெந்துறோம் அப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு அப்புறம் புளி தண்ணி கொஞ்சம் விடுறோம் தண்ணி விட்டுங்க கொஞ்சமா தண்ணி விட்டுட்டு அப்புறம் அடுத்து வந்து அந்த தக்காளி பழம் இருக்கு பாருங்க வெட்டி வச்சது தக்காளி பழம் போடுங்க அடுத்து எல்லாம் போடாச்சு தேவையான அளவு உப்பு அப்புறம் நமக்கு ஒரு பழமொழி சொல்வாங்க உப்பிலா பண்டம் குப்பையில எட்லீஸ்ட் salt கொஞ்சமாவது இருக்கணும் இந்த கோழி பரப்பல நல்லா மணமா நடந்து கிடக்கு அடுத்து கொஞ்சம் புளி கரைச்சு வச்ச மாதிரி அந்த புளி தண்ணி கொஞ்சம் ஊத்துறோம் கோலி பரட்டல் ரெடி ஆயிருச்சு சோ இப்ப நம்ம கடைசியா வந்து அதல வந்து கொத்தமல்லி ஆட் பண்றோம் ஓகே பாருங்க நல்ல அந்த கிரேவியும் நல்லா திக்க வந்துருச்சு சோ இதையே நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க கோலி பரட்டல் ரெடி இந்த பாருங்க அந்த கோலி பொரிக்கிறதுக்கு அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் அப்புறம் அந்த மசாலா கரம் மசாலா ஒரு கரண்டி சீரக தூள் ஒரு கரண்டி सो इतना नम्बर अरे अब नम्बर अरे फ्रेशा वो कोली परीकर नम्बर वो मिगू तनिया नम्बर नम्बर इतना फ्रेशा अरे अद्क तनिया अरे कोली परीकर ब्लेंड पड़ी कोली परीक मसाला रेडी आरे ना मेरीनेट पड़े अतान अल्व साल उपान अल्व उम्मीद पटकल मेरीनेट पड़े कुछ ना वे ना परीमारी मसाला अरे कोलीरीचीना तनि टेस्ट ना स अब कोली पाती ना मेरीनेट पड़ी और 10 मिनट्स नम्बर वो पारें अूस वो अलग इच्छी
சோ இதுக்கு அங்க நம்ம எடுத்து பொரிக்க போறோம் கோழி பரட்டல நடந்துக்கிட்டு இருக்கு அப்படியே இந்த சைடு வந்தீங்கனா அத பாருங்க கோழி பொரிக்கிறதுக்கு இரும்பு சட்டி ரெடி ஆயிச்சு சோ எண்ணெய் விட்டுட்டோம் சோ எண்ணெய் நல்லா இருக்கு சோ பொரிக்கிறதுக்கு முன்ன கொஞ்சம் கருப்புல போடுங்க அப்பளுக்கு அந்த கோழி வந்து நல்ல மணமா இருக்கும் நல்லா வதங்குதா நல்லா வதங்குது அப்போ கோழி பொரியல ஆரம்பிக்கலாம் நம்ம அரைச்சு வச்சு அந்த மசாலா எல்லாம் போட்டு தரணும் இல்லையா சோ அந்த கோழி பாருங்க நல்லா சுவையா இருக்கும் இத நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க இந்த மாதிரி மசாலா எல்லாம் போட்டு அரைச்சு வந்து மக்கி இல்லாத வெறும் ரெடிமேட் தூள் போட்டு நம்ம இது பண்ணுவோம் ஸோ இது வந்து மசாலா அரைச்சி இன்னைக்கு செய்கிறோம் அதாருங்க கோழி நல்லா மொறுமொறுன்னு பொரியுது நல்லா மணமாகவும் இருக்கு அந்த மசாலா நம்ம அரைச்சி போட்டு செஞ்சோடனே ஸோ மனமாகவும் இருக்குது நல்லா ருசியாகவும் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்ச அந்த சாந்தலை இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கோம் நீங்கள் அதை வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஸோ மனம் மணக்குது அந்த கருப்பில் போட்டு நம்ம பொறிச்சு எடுக்குவோம் அந்த வாசம் அப்படி தான் இருக்குது பொறிச்ச கோழி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட பொரிச்ச கோழி ரெடி ஆயிருச்சு பாருங்க நல்லா மணமா இருக்கு சுட்டா சுட்டா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் மாம்பழம் ஒரு தயிர் பொரிச்ச கோழி புழுங்கரிசி சோறு வெள்ளரிக்காய் பச்சடி எலுமிச்சக்காய் ஊறக்காய் அகத்திக்கீரை கோழி பெரட்டல் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கா அப்படி பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஸோ அப்படி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது உங்கள் நான் வாசு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்